ஆஃப் யூ வெல்கம் டு ஹரிமா பேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஸோ ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டிச் ஏன் நான் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் அப்படிங்கிறேன்னா, இது வந்து நம்ம பிளவுஸ்ல அந்த நெக்ல பார்டர் டிசைனாகவும் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் டிசைன்ல வந்து அவுட்லைனுக்கும் கொடுத்துக்கலாம். ரொம்ப இதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அட்வான்ஸ் லெவல்ல ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் அட்வான்ஸ் லெவல்ல நம்ம நிறைய ஸ்டிச் கத்துக்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த ஸ்டிச்சை ரொம்ப தெளிவா கத்துக்கோங்க. தயவு செஞ்சு கிளாஸ் வைஸ்ல பாருங்க, இடையில ஸ்கிப் பண்ணி பாத்துறாதீங்க, புரியாது. நம்ம சேனல்ல ஃப்ரீ ஆரி கிளாஸ் போயிட்டு இருக்கு, கிளாஸ் வைஸ்ல வீடியோவை பாருங்க, தெளிவா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் ஓபன் பண்ணி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா அங்க வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல்னு ஒரு டைட்டில் இருக்கும், அந்த டைட்டில கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா கிளாஸ் வைஸ்ல வீடியோ இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ண வாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க, இப்ப பாருங்க, நான் வந்து கிளாத்குள்ள நீடில விட்டுட்டேன், விட்டு த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஒரு செயின் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக வரும், லாங் செயின் போட்டுக்கிறோம். லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இந்த செயின் இதோட சென்டருக்கு பக்கத்துலேயே இங்கே த்ரெட்டை விடுறோம். விட்டுட்டு அப்படியே கொண்டு வந்துடக்கூடாது, பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் போட்டு இப்போது அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு லாங் செயின், கிராஸாக லாங் செயின். இப்போ அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின். இப்போ அதை அப்படியே கிராஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த செகண்ட் செயினோட சென்டருக்கு பக்கத்தில் விட்டு ஒரு லாங் செயின், குட்டி லாக் செயின், மறுபடியும் அதை லாங்காக கொண்டு வரோம், லாங் செயின். அப்படி தான், இதுதான் வந்து ஸ்டெம் ஸ்டிச். இப்போ கண்டிப்பாக இந்த த்ரெட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இப்போ தான் ஃபஸ்ட்டாக இது பார்க்குறீங்க அப்படின்னா. இதை நான் வந்து பேப்பரில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் மட்டும் லாங்கு ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறோம், அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் போடுறோம். அந்த லாக்லேருந்து இந்த பெரிய செயின், அதாவது பெரிய செயின் நம்ம போடுற இடத்துல பாதியில் கட் பண்ணிக்கணும். இந்த லாக் போட்ட இந்த லாக்கை வந்து நான் ரவுண்டாக போட்டு காட்டுறேன். இந்த லாக்லேருந்து அப்படியே நீடியில் திருப்பி இந்த பெரிய செயினோட பாதிக்கு ஒரு சின்ன செயின் போட்டு அங்கே அந்த செயின் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இங்கே லாக் போட்டோமா, இப்போ இந்த லாக்லேருந்து மறுபடியும் அப்படியே நீடியில் திருப்பி மறுபடியும் அந்த லைனுக்கே கொண்டு வரதுக்கு பெரிய லாங் செயின் போடுறோம், ஓகேவா? இந்த லாங் செயின் போட்டுட்டு இந்த லாங் செயின் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் போடுறோம். மறுபடியும் இந்த லாங் செயினில் என்ன சொல்லியிருக்கேன், பாதியில் ஒரு குட்டி செயின் போடணும், மறுபடியும் அந்த நீடியில் திருப்பி குட்டி செயின் போட்டு அங்கே ஒரு லாக், அது நகராமல் இருக்கிறதுக்கு. மறுபடியும் என்ன பண்ணுறோம், அந்த குட்டி செயின்லேருந்து நீடியில் திருப்பி அந்த லைனுக்கே கொண்டு வரதுக்கு லாங் செயின் போடுறோம், அங்கே அந்த லாங் செயின் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக். மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த லாங் செயினை பாதியாக கொண்டு வரணும், அதுக்கு குட்டி செயின் போட்டுக்கிறோம், அங்கே ஒரு லாக், அந்த செயின் நகராமல் இருக்கிறதுக்கு. அந்த குட்டி செயின்லேருந்து மறுபடியும் அந்த லைனுக்கே அந்த த்ரெட்டை கொண்டு வரதுக்கு ஒரு லாங் செயின் போடுறோம், அங்கே ஒரு லாக். மறுபடியும் அந்த லாங் செயினை பாதியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு குட்டி செயின் போடுறோம், அங்கே ஒரு லாக். மறுபடியும் லாங் செயின் போட்டு அந்த லைனுக்கே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக். இதுதான் அதோட ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடணும். இதே ப்ராசஸ் தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க, இதை ஒரு ட்ரா கூட பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில், ஓகேவா? இப்போ வாங்க நான் ஸ்டிச்சுக்கு போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே குட்டி செயின் போட்டு அங்கே லாக் போட்டேன். மறுபடியும் அந்த செயின் அந்த த்ரெட்டை வந்து அந்த லைனுக்கே கொண்டு வரதுக்கு ஒரு லாங் செயின் போட்டுக்கிறேன், அந்த லாங் செயின் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். மறுபடியும் அந்த நீடியில் திருப்பாமல் லைன்லேயே திருப்பாமல் பேக்கில் திருப்பி அந்த லாங் செயினை பாதியாக கன்வெர்ட் பண்ணுறேன், அங்கே ஒரு குட்டி செயின் போடுறேன் பக்கத்துலேயே, அதை லாக் பண்ணுறேன். இப்போது அந்த குட்டி செயின்லேருந்து மறுபடியும் அந்த லைனுக்கே அந்த த்ரெட்டை கொண்டு வரதுக்கு ஒரு லாங் செயின் போடுறேன், மறுபடியும் அதை லாக் பண்ணுறேன். இப்போ அந்த லாங் செயினை பாதியாக கன்வெர்ட் பண்ணுறேன், அங்கே ஒரு குட்டி செயின் போட்டு குட்டி லாக் போடுறேன். மறுபடியும் அதை லைனுக்கே அந்த த்ரெட்டை கொண்டு வரதுக்கு ஒரு லாங் செயின் போடுறேன், அதை குட்டியாக லாக் பண்ணுறேன். இதே தாங்க ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லேயே தான் நீங்கள் போடணும். நான் இப்போ ட்ரா பண்ணி காட்டினதை மெத்தட்லேயே தான் நீங்கள் த்ரெட்டை கொண்டு போகணும், ஓகேவா? இப்போ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனில் போட்டிருப்பீங்க. இப்போ அதே ஷேப்ஸ் வந்து நம்ம இந்த மேங்கோ ஷேப்பும் இந்த லீஃப் ஷேப்பும் தான் கொடுக்க போகிறோம். இந்த மேங்கோ ஷேப்பில் போடும்போது எப்படி இந்த வளைவில் இந்த இடத்துலலாம் எப்படி வந்து இந்த ஷேப்பை கொண்டு வரதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் நான் ஷேப்ஸும் போட்டு காட்டுறேன். டிசைன் எடுத்து பண்ணும்போது அந்த டிசைனில் கண்டிப்பாக எல்லா வித ஷேப்ஸும் வரும். அப்போ அங்கே வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணும் இல்லையா, அது உங்களுக்கு எப்படின்னு தெரியாது இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஷேப்ஸும் போட்டு காட்டுறேன். இப்போ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு வந்து லாங் செயின் போடணும், ஸ்ட்ரைட்டாக போடணும். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போடுறோம். போட்டுட்டு இப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, இதை இந்த சைடு வந்து அந்த ஆஃப் செயின் எடுக்கணுமா, இல்லை இந்த சைடு வெளி சைடில் அந்த ஆஃப் செயின் எடுக்கணுமா, இந்த ஸ்டிச்சை எந்த சைடில் போடுறதுன்னு ஒரு டவுட் கம்பல்சரி வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உள் சைடில் நீங்கள் எடுக்கக்கூடாது, உள் சைடில் போடக்கூடாது, வெளி சைடில் தான் போடணும். ஓகேவா? வெளி சைடில் தான் போடணும், அந்த ட்ராயிங்கோட வெளி சைடில் தான் போடணும் இந்த ஸ்டிச்சை. பார்த்துக்கோங்க அவுட்லைன். இப்போது அந்த லாங் செயினில் பாதி அந்த லாங் செயினில் பாதிக்கு வந்து குட்டி லாக் போட்டு, இப்போ குட்டி லாக் போட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வரோம். இப்போ அதே லைனில் லாங் செயின் போடுறோம், அது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் போடுறோம். வெளி சைடில் அந்த லாங் செயினில் பாதி குட்டி செயின் போட்டு, அது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் போட்டு, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த லைனில் லாங் செயின் விடுறோம். இப்போது அந்த லாங் செயின் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின், குட்டி லாக் செயின், அதை வந்து லாக் பண்ணி அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதே லைனில் லாங் செயின் அதில் பாதி பேக்கில் குட்டி செயின், அதை லாக் செயின், மறுபடியும் அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து அதே லைனில் லாங் செயின், அது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின், அதை பேக்கில் எடுத்துகிட்டு போய் குட்டி செயின், அப்புறம் அது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின். இதுதான் ப்ராசஸ். இப்போ நான் போடுறத நீங்கள் அப்படியே பாருங்கள். சரி, இப்போ ஒன்று கேட்பீங்க, இந்த சைட்லலாம் ஹோல்ஸாக இருக்குது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டால் அப்புறம் ப்ளவுஸும் ஹோல்ஸ் ஆயிருமே, அதை எப்படி வந்து அப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம ப்ளவுஸ் போடும்போது அதுக்கு மேட்சிக்காக ஒரு லைனிங் கொடுப்போம், அப்போ லைனிங் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த ஸ்டிச் வந்து எங்கெல்லாம் திக்காக உங்களுக்கு அவுட்லைன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொடுக்கலாம், தாராளமாகவே நீங்கள் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம லீவ்ஸ் போட போகிறோம். லீவ்ஸ் போடுறது அப்படி தான், நம்ம வெளி சைடு வரணும், வெளி சைடு வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் இங்கே ஷார்ப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போடுறோம், அதில் குட்டி லாக் போட்டு அந்த செயின் நகராமல் இருக்கிறதுக்கு அந்த நீரில் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு செயினோட பாதி லெவலில் எடுத்து குட்டி செயின் போட்டு அது குட்டி லாக் போட்டுக்கிறோம். லாக் போட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து லாங் செயினாக அதே லைனில் கொண்டு வந்துடுறோம். அந்த அது நகராமல் இருக்கிறது குட்டி லாக் போடுறோம், மறுபடியும் பேக் எடுக்கிறோம், ஆஃப் செயின், அப்புறம் லாக். ஏ ப்ராசஸே தான் நீங்கள் கொண்டு வரீங்க. அது எப்படின்னா, நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், இது எதில் வரும், நீங்கள் எதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மொதல் கொண்டு எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி கிளாஸ் வைஸில் வீடியோ பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு விட்டு போகலாம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.